ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மேக்னிஃபிசன்ட் செஞ்சுரி எபிசோட் 15 பார்ட் 1 முடிவில் இப்ராஹிம் சுல்தான் கிட்ட ஹுரம் அந்த கொலையை பண்ணலன்னு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, ஹுரம் இந்த பேலஸ்க்கு திரும்ப வர சொல்லிட்டேன்னு சொல்ல சுல்தான் ஹாப்பி ஆகிறத பார்த்தோம். இப்போ சும்புலா தாயே கிட்ட ருஷர்னு ஒரு பொண்ணு கொலையை நேரில் பார்த்து கொலை பண்ணது ஹுரம் இல்லைன்னு சாட்சி சொல்லிட்டா. இப்ராஹிம் பாஷா இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ ஹுரமை கூட்டிகிட்டு வரதான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல தாயே அதை வேலிடே கிட்ட சொல்கிறாங்க. ஹுரம் எப்படி என்னோட அனுமதி இல்லாமல் இங்கே உள்ளே வரலாம் அப்படின்னு அவங்க கேட்க, தாயே நடந்த விஷயத்தை அவங்க காதில் சொல்ல அவங்க அமைதியாகிறாங்க. ஹுரம் கார்டனுக்கு வரா, நிகார் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அவளை பார்த்ததும் மகிதேவரன் முகம் மாறுது. ஹுரம் அரச குடும்பத்தை சேர்ந்த வாலிடே, ஹத்தீஜா, அப்புறம் ஹத்தீஜாவோட அக்கா, இவங்க அத்தனை பேரோட வஸ்திரத்துலேயும் முத்தம் கொடுக்குறா. சுல்தானும் இப்ராஹிமும் வந்து நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹுரம் சுல்தானை ஒரு முறை நல்லா பார்த்துட்டு மகிதேவரன் வஸ்திரத்தில் முத்தம் கொடுத்து, நான் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, இனி நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறா. வேலிடே அவளை உட்கார சொல்கிறாங்க. சுல்தான் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போகிறாரு. சாதிகா நைஸாக நழுவி கார்டன்லேருந்து பேலஸ்குள்ளே போய் போஞ்சுவாவை பார்க்குறான். அவன் அவகிட்ட ஒரு கத்தியை கொடுத்து அதோட ஹேண்டில் பாருன்னு சொல்கிறான். இதை மிஸ் பண்ணிடாத, மறுபடியும் என்னால் இதே மாதிரி இன்னொன்று ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நசு எஃபண்டி சுல்தான் கிட்ட, எனக்கு இங்கே மத்ராக் விளையாட ஆசை தான், ஆனால் என் கூட விளையாட தகுதியான வீரர் கிடைக்கலன்னு சொல்ல, இப்ராஹிம் நீங்கள் அனுமதிச்சா நான் இவனுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாராம். நசு நீங்கள் வருத்தப்படுறத நான் பார்க்க விரும்பலன்னு சொல்ல, விளையாட்டோட முடிவில் யார் வருத்தப்படுவான்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். சுல்தான் வின்னர் கூட நான் விளையாடுவேன், லூசர் கூட முஸ்தஃபா விளையாடுவான்னு சொல்கிறாரு. சாதிகா அலேஸ் விக்டோரியா அந்த கத்தியோட ஹேண்டில் பார்த்து அதுக்குள்ளே இருந்து ஒரு லெட்டரை எடுக்கிறா. அதில், நீ சுல்தானோட இதயத்தில் இருந்து ஒரு கத்தி தொலைவில் தான் இருக்கேன்னு நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிதானமாக பொறுமையாக உன் வேலையை நீ செய், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, தப்பு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரில். சுலைமானோட இதயத்தில் இந்த கத்தி இறங்கிருச்சுன்ற செய்தியை கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு போட்டிருக்கு. விக்டோரியா அதை படித்து முடிச்சதும் எரிச்சிடுறா. மத்ராக்ஷீர் நசு எஃபண்டியும் இப்ராஹிமும் மத்ராக் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குங்க இந்த விளையாட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் நசு ஈஸியாக எடுத்துடுறாரு. இப்ராஹிம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விளையாடுறான். நசு ஈஸியாக 3 எடுத்துக்க, இப்ராஹிம் கஷ்டப்பட்டு அதே 3 எடுக்க லாஸ்ட் பாயிண்ட்காக விளையாடிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த சைடு விக்டோரியா வர நசு அவளை பார்த்துக்கிட்டே பாயிண்ட்டை கோட்டை விட்டுறாருங்க. தோற்று போய்டுறாரு நசு எஃபண்டி. சுல்தான் மத்ராட்சி, நீ இப்படியே தோத்துக்கிட்டு இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் உன்னோட மத்ராட்சின்ற நிக்னேமை நீ இழந்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சாதிக்காவை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருந்தால் இதுதான் நடக்கும்னு இப்ராஹிம் சொல்கிறான். சுல்தான் வந்து நசுவை தோக்கடிச்சிட்ட, இப்போ என்ன தோக்கடிக்கிறியான்னு பார்ப்போன்னு சொல்கிறாரு. உங்கள் அனுமதியோடு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். நாஹுரம் ருத்தேனிய நாட்டை சேர்ந்த அடிமை நான், சுல்தான் சுலைமான் கானுடைய தாசி, இளவரசர் மெஹமத் இளவரசி மீரிமா, அப்புறம் எனக்கு இனிமே பிறக்க போகிற அத்தனை இளவரசர்களோட அம்மா. என் குழந்தைகளே, நேரம் வரும்போது உங்கள் அம்மா யார் யார் காலிலெல்லாம் விழுந்து வணங்கினாலோ அவங்க அத்தனை பேரையும் அவளை வணங்க வைப்பா அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கிறா அப்படின்னு ஹுரம் நினச்சிக்கிறா. நிகார் ஹுரம் கிட்ட, நீ பேலஸ்க்கு திரும்பி வந்துட்ட, மெஹமதும் உன் கூட இருக்கான், இன்னும் உனக்கு என்ன தான் வேணும், ஏன் சந்தோஷம் வரவே மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்ல, மகிதேவரன் என்றைக்கு என் காலில் விழுறாலோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறா ஹுரம். மகிதேவரன் சேம்பரில் மகிதேவரன் வயிறு வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹுரம் எதுக்கு திரும்பி வந்தான்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே இருக்கா. குல்ஷா, அவள் உங்கள் காலில் விழுந்தாலே அதை நினச்சி பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு மறந்து கொடுன்னு பேச்சை மாத்துறா மகிதேவரன். நீங்கள் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு குல்ஷா சொல்ல, இன்றைக்கி தேர்ஸ்டே சுல்தான் நான் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் மகிதேவரன். ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு குல்ஷா சொல்ல, நான் நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறான் மகிதேவரன். நிகார் ஹுரம் கிட்ட, நீ மகிதேவரன் பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்கிறா. பயப்படாத நிகார், நான் என்னோடய பாடத்தை கற்றுக்கிட்டேன், இன்னிலேருந்து நான் ஒரு புதிய மனுஷி, குழந்தை கிடையாது
அப்படின்னு சொல்ல, நிகர் இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தவறுகளை மறுபடியும் செய்யாத அப்படின்னு சொல்கிறா. சரி நீ கிளம்பு, சுல்தான் வருவாருன்னு சொல்ல, இன்னைக்கு தேர்ஸ்டே மஹிதேவரன் சுல்தான் சேம்பருக்கு போவான்னு சொல்கிறார் நிகர். மஹிதேவரன் சுல்தான் சேம்பருக்கு வயிற்று வலியோட கஷ்டப்பட்டு போகிறாள். வேலடே தாயை கிட்ட இந்த ஹுரம் எப்படியோ நிரபராதின்னு என் மகனை நம்ப வச்சு திரும்பி வந்துட்டா. இந்த முறை அவளை அப்படியே விடக்கூடாது. இங்கே அவளுக்கு போட்டியே இல்லைன்னு அவன் நினைக்கக்கூடாது. என் மகனுக்கு இன்னும் பொருத்தமான நல்லபடியான ஒரு காண்குபேனை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிகா சிம்புலாவை பார்த்து, நான் ஃபேவரட் ஆகணும், நிகர் கல்ஃபா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்கிறா, அதனால் நான் எப்படி ஃபேவரட் ஆக முடியும் அப்படின்னு கேட்க, அவள் கொஞ்சம் தங்க காசையும் எடுத்து நீட்டுறா. நாலு தங்க காசில் முடிகிற வேலை இல்லை இது, என்னால் எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறான். அப்போது எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறா சாதிகா. நீ என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறியான்னு சிம்பிளாக கேட்க, லஞ்சம்னா என்னன்னு கேட்குறா. உனக்கு எங்கள் மொழியே தெரியல, உனக்கு ஃபேவரட் ஆகணும்னு ஆசையா, ஒழுங்காக போயிடணும்னு விரட்டி விட்டுறான் சிம்பிளாக. மஹிதேவரன் சுல்தான் சேம்பருக்கு வர காவலாளிகள் சுல்தான் ஹுரம் சேம்பருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவள் சோகமாக திரும்புகிறான். ஹுரம் அவள் சேம்பரில் இருக்கிறப்போ சுல்தான் அங்கே வராரு. நல்வரவு ஹுரம் அப்படின்னு சொல்கிறாரு. மஹிதேவரன் இப்ராஹிமை பார்க்க போகிறா. ஹுரம் எப்படி திரும்பி வந்தான்னு கேட்குறான். அவள் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் அவள் வந்துட்டா. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு இப்ராஹிம் சொல்ல, அப்படி சொல்லிட முடியாது இப்ராஹிம், அவள் தொலைஞ்சு போயிட்டான்னு நான் நினச்சேன். இப்போது தேர்ஸ்டே அதிகமாக சுல்தான் கூட அவள் இருக்கா அப்படின்னு மஹிதேவரன் சொல்கிறா. இப்ராஹிம், அதெல்லாம் உங்கள் பர்சனல் மேட்டர், இதை பற்றியெல்லாம் நான் யோசிக்க முடியாது. உங்களையும் சேஷாதே முஸ்தஃபாவையும் பாதுகாக்கிறது தான் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் அவளை விட்டு போயிருச்சு அப்படின்னு இப்ராஹிம் சொல்கிறான். ஹுரம் சுல்தான்கிட்ட, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, சுல்தான் உன் லெட்டர் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உன் வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு, நான் எப்படி உனக்கு அநியாயம் பண்ணுவேன்னு சுல்தான் கேட்க, என் மனசில் உள்ள வலி என் கைகளில் நெருப்பை பற்ற வச்சிருச்சு, நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியல, நான் உங்களை தொலைச்சிட்டேன்னே நினச்சேன், ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், நான் எப்போவுமே உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன், யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், இனியும் நான் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறான். நான் உன்னை அவ்வளோ காயப்படுத்திட்டேனான்னு சுல்தான் கேட்க, உங்களால் எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு, என்னோடய குடும்பத்தோட அமைதிக்காக என்னோடய உயிரையும் கொடுப்பேன்னு உரம் சொல்கிறான். சாதிகா ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலிடே முன்னாடி வந்து நிற்கிறான். வேலிடே, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மஹிதேவரன் தான் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சுல்தான் அங்கே வந்து ஹத்திஜாவுக்கு பேலஸ் அலாட் பண்ணியிருக்க விஷயத்த சொல்கிறாரு. அந்த பேலஸில் ரெனோவேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அதை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சாதிகா நைஸாக அவள் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை கீழே தள்ளி விடுறா. சுல்தான் அவளை திரும்பி பார்க்க, மன்னிச்சிருங்க நான் வேணும்னே பண்ணலைன்றா. சுல்தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு வேலிடே கிட்டே அப்புறம் பேசலாம்னு சொல்லிவிட்டு வெளியே போய்ட்றாரு. வேலிடே ஏதோ யோசிக்கிறாங்க. ஹுரம் நிகார்கிட்ட, நான் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிவிச்சாச்சா அப்படின்னு கேட்க, சுல்தான் அவர் வாயாலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீ ருக்ஸார் ஹாத்துனுக்கு தான் நன்றி சொல்லணும், அவளோட கண்ணாலேயே அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து அந்த கொலைக்காரி நீ இல்லைன்னு சாட்சி சொல்லிட்டான், அதனால தான் நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். இப்ராஹிம் என்ன பிளான் பண்ணி ஏமாத்திட்டலன்னு நினச்சிக்கிறா ஹுரம். யார் அந்த கொலைக்காரி, நிஜமான கொலைக்காரி அப்படின்னு கேட்க, அது தெரியாது அப்படின்னு சொல்கிறான் நிகார். வேலிடே தாயை கிட்ட, கார்டனில் என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்பலாவை கூட்டிட்டு வா, நான் என் மகனுக்கான பொருத்தமான காண்குபேனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாதிக்கா தானே அது அப்படின்னு தாயே கேட்குறா. கவுன்சிலில் இப்ராஹிம் சுல்தான் கிட்ட, சஃபாவித் நாட்டோட ரூலர் உங்களுக்கு ரோட்ஸ் நாட்டை வின் பண்ணதுக்காக வாழ்த்து சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு சொல்ல, என்ன அந்த இஸ்மாயில் ஷாக்கு திடீர்னு புத்தி வந்துருச்சான்னு கேட்குறாரு சுல்தான். அதில் நம்ம சுல்தானை ஓவராக புகழ்ந்து தள்ளியிருக்கான் அந்த ஷா. சுல்தான் அதுக்கு ஒரு பதில் லெட்டர் எழுதுகிறாரு. அதில் சஃபாவித் நாட்டோட ரூலரான ஷேக் ஹைதரோட மகனான ஷாவுக்கு
எங்களோட வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக தெரிவிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டரில் உங்களுக்கு தேவையான சல்யூட்டேஷன்ஸை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுத சொல்கிறாரு நம்ம சுல்தான். உம்புலா கிச்சனில் சேகரா கூட விளையாடிட்டு இருக்கும்போது தாயே அங்கே வந்து சாதிக்காக ரெடி பண்ண அவள் சுல்தானை மீட் பண்ணணும்னு சொல்ல மகிதேவரன் ஹுரம் கேட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சும்புலா சொல்கிறான். உன்னோட இந்த கணிப்பை பத்திரமா வச்சிருந்து வேலிடே சுல்தான் கிட்ட சொல்றியான்னு கேட்குறாங்க தாயே. ஓ, வேலிடே சுல்தான் சொன்னாங்களா? பெரிய இடத்துல இருந்து ஆணை வரும்போது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சும்புலா சொல்ல, இந்த விஷயத்தை சீக்ரெட்டாக வச்சுக்கோ, நிகாருக்கு கூட தெரியக்கூடாதுன்னு தாயே சொல்கிறாங்க. இப்ராஹிம் சுல்தான் கிட்ட ருமேலியா ப்ராவின்ஸோட கவர்னர் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒருத்தரை நியமிக்கணும்னு ஞாபகப்படுத்துகிறாரு. அதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு சுல்தான் சொல்கிறாரு. ருமேலியா ரொம்ப முக்கியமான ப்ராவின்ஸ், நான் முழுசாக நம்பக்கூடிய ஒரு ஆள் தான் அதை பார்த்துக்கணும்னு சுல்தான் சொல்ல, என் மேலே அதிகமான பொறுப்பை சுமத்துறீங்க, பொறுப்பு அதிகமாக அதிகமாக நான் மரணத்தை நெருங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு இப்ராஹிம் சொல்கிறான். மரண பயம் நல்லது தான், அது ஒருத்தரை எல்லா விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்க தூண்டும் அப்படின்னு சொல்லி சுல்தான் சொல்கிறாரு. கேர்ள்ஸ் எல்லாரும் எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாதிகா கிட்டே ஒரு பொண்ணு, எங்களை பார்த்து நீயும் கற்றுக்கோ, வேலிடைக்கு எம்ப்ராய்டரினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் சும்புலா அங்கே வந்து சாதிகா தனியாக கூப்பிட்டு, சாதிகா நீ ரொம்ப லக்கி தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவள் கோல்டு காயின்ஸ் எடுத்து நீட்டுறா. உள்ள வையாதன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆனதும் என் சேம்பருக்கு வா, இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறான் சும்புலா. என் பேர் இப்ராஹிம், பார்கா நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மீனவனோட மகன் தான் நான். இப்போது ஒரு அரண்மனைக்கே சொந்தக்காரன். பாரு இப்ராஹிம், நம்பு, ஒன்று நம்பு, உன் சுல்தானை நம்பு, உன் விதியை நம்பு, கடவுளை நம்புன்னு நினச்சிக்கிறான் இப்ராஹிம். நசு அங்கே வந்து இன்றைக்கே குடி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, கல்யாணத்துக்கு அப்புறம் குடி வருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். பார்காலி, நீ பெரிய ஆள் தான், உன் மனசை சுட்டரிச்சிட்டு இருந்த அந்த நெருப்பு ஹத்திஜா சுல்தானுக்காக தான் போல இருக்கு அப்படிங்கிறாரு நசு. வேலிடே ஹத்திஜா கிட்ட நாளைக்கு நம்ம உனக்கு கொடுத்த புது பேலஸை போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. மகிதேவரனையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவளை நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகலாம், இந்த முறை ஹுரம கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க வேலிடே. நசு இப்ராஹிம் கிட்ட, அன்னைக்கு மட்டும் விக்டோரியா அந்த சைடு வரலைன்னா நான் தான் வின் பண்ணியிருப்பேன்னு சொல்ல, அவள் இப்போ விக்டோரியாவில் சாதிக்கா அப்படின்னு சொல்கிறா இப்ராஹிம். அப்புறம் நசு, நீ தோல்வியை சகஜமாக எடுத்துக்க பழகிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். அடுத்த முறை நான் உங்களை ரொம்ப மோசமாக தோக்கடிப்பேன், அதுவும் உங்களோட பேலஸ்லேயே, இந்த பேலஸ்லேயே உங்களை தோக்கடிப்பேன்னு சொல்கிறான் நசு. இப்ராஹிம் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறான். இந்த பேலஸ் வாலில் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும், உன்னால் பண்ண முடியுமான்னு நசு கிட்டே கேட்குறேன் இப்ராஹிம். நான் பெயிண்டிங்லாம் பண்ணதில்லை, ஆனால் நம்ம நாட்டில் தான் நிறைய பெயிண்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, நான் சாதாரண பெயிண்டிங் பற்றி பேசலை, நம்ம ரோட்ஸ் நாட்டில் பேலஸில் பார்த்தோமே அந்த மாதிரி பெயிண்டிங்னு சொல்கிறேன் இப்ராஹிம். பேர்ட்ஸ், ஏஞ்சல்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்களே அந்த மாதிரி பெயிண்டிங்காக, எனக்கு ஒரு ஆள் தெரியுமே, அவன் கிரீமியன் நாட்டை சேர்ந்தவன், நீ வேணா அவனோட பெயிண்டிங்ஸை வந்து பாரு அப்படின்னு நசு சொல்கிறாரு. பசாரில் நாளைக்கு நான் வர உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நசு எஃபண்டி. சுல்தான் ஹுரம் கிட்டே ஹத்திஜாவுக்காக செய்கிற இந்த ஜுவல்லை காமிக்க, அப்போது இதை என்னைக்கு போட்டு விடுவீங்க அப்படின்னு கேட்குறா ஹுரம். உனக்கு வேறு செஞ்சு தரேன், இது ஹத்திஜாவோட மேரேஜ் கிஃப்ட்டு அப்படின்னு சுல்தான் சொல்ல, ஹத்திஜாவோட அழகான கழுத்துக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு ஹுரம் சொல்கிறா. சும்புலா சாதிகாவுக்கு சுல்தான் கிட்டே போனால் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பசாரில் நசு எஃபெண்டி லியோவை பார்த்து, ஒரு முக்கியமான ஆள் உன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல இப்ராஹிம் அங்கே வரான். லியோவோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போது அந்த டிராயிங்ஸ் எல்லாம் கீழே விழ, அதுக்கு நடுவில் இருந்த உரமோட பிக்சரும் கீழே விழுந்தது. இப்ராஹிம் அதை பார்க்காம நசு கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். வேலிடே ஹுரம் கிட்ட, ஹத்திஜாவுக்கு சுல்தான் கொடுத்த பேலஸை நம்ம போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஹுரம் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறான். அவள் போனதும் வேலிடே தாயி கிட்ட, சும்புலாவை சாதிக்காவை ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, தாயே சுல்தான் அவளை வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, நான் அனுப்புனேன்னு சொல்லு, எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க வேலிடே. ஹுரம் குல்னிஹால் கிட்டே, நான் வெளியே போயிட்டு வரேன், பிள்ளைங்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குல்னிஹால் சொல்கிறான்.
அப்போ நிகார் அங்கே வந்து எங்கே கிளம்பிட்ட ஹுரம்னு கேட்க, வேலடி சுல்தான் என்ன ஹதீஜாவோட புது பேலஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க உன்னை மன்னிச்சிட்டாங்க போல அப்படிங்கிறா நிகார். சும்பலா சாதிகாவை ஹமாமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சாதிகா எதுக்கு இப்போ ரெடி ஆகணும்னு கேட்க, இன்னைக்கு உனக்கு சுல்தானோட தரிசனம் கிடைக்க போகுதுங்கிறான். தரிசனமா அப்படின்னா அப்படின்னு அவ கேட்க, அட நீ அவர் சேம்பரில் அவரை சந்திக்க போகிறமா அப்படின்னு சொல்கிறான் சிம்புலா. அதுக்குள்ளேயா இவ்வளோ சீக்கிரமாக நான் ரெடி ஆகிட்டேனா அப்படின்னு அவ கேட்க, சரிவா போயிட்டு இன்னொரு நாள் வரலாம் அப்படிங்கிறான் சிம்புலா. அதுக்காக வேணாம் வேணாம் இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சைடு நிகார் வர, இவ்வளோ எதுக்கு இப்போ குளிக்க கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறா. பாவம் இந்த பொண்ணு குளிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஒரு பொது சேவையை அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேங்கிறான் சிம்புலா. நிகார் சந்தேகமாக பார்க்குறா. மகிதேவரன் வேலடே சேம்பருக்கு வர, குல்ஃபம் அங்கே இருந்துட்டு வேலடே ஹதீஜாவையும் ஹுரமையும் கூட்டிகிட்டு ஹதீஜாவோட புது பேலஸை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட யாருமே சொல்லலையேன்னு மகிதேவரன் கேட்குறா. அதுக்கு அது வேலடேவோட முடிவுன்னு சொல்கிறா குல்ஃபம். புது பேலஸ்க்கு நசு லியோவை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் நீ பெயிண்ட் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளோ பெரிய பேலஸில் நான் பெயிண்ட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, இது ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு நசுவுக்கு நன்றி சொல்கிறான் லியோ. சுல்தான் கிட்ட சும்புலா வந்து, வேலடே ஹதீஜா ஹுரம் மூணு பேரும் ஹதீஜா பேலஸ்க்கு போயிருக்காங்க, வேலடே உங்களுக்காக ஒரு பெண்ணை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா சொன்னாங்களான்னு கேட்டுட்டு சுல்தான் சரி வர சொல்லுங்கிறாரு. சாதிகா அவளோட காலில் அந்த கத்தியை கட்டி வச்சுக்கிறா. சுல்தான் டெரஸில் வந்து பார்க்குறாரு மகிதேவரன் குல்ஷா குல்நிஹால் முஸ்தஃபாவையும் மெஹமதியும் கூட்டிகிட்டு கார்டனுக்கு வந்திருக்காங்க. வேலடே ஹதீஜா ஹுரம் அல்மைதான் பேலஸ்க்கு வந்திருக்காங்க. உள்ள நசு எஃபண்டியும் லியோவும் பெயிண்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ராஹிம் சுல்தானை பார்க்க வந்திருக்கான். அப்போது சும்புலா சுல்தான் சேம்பருக்குள்ளே சாதிகாவை அனுப்புறத பார்க்குறான். சாதிகா இப்ராஹிம் ஃப்ரெண்டு நசுவோட லவ்வரில் இப்ராஹிம் கடுப்பாயிடுறான். கார்டனில் குல்நிஹால் குல்ஷா கிட்ட, நான் மீரிமாவுக்கு ஃபீட் பண்ணணும், நீ மெஹமதை கொஞ்சம் பார்த்துக்கிறியான்னு கேட்க அவ சரிங்கிறா. மெஹமத் கார்டனில் உள்ள ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்தில் தவழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹதீஜா பேலஸ்குள்ளே நசு எஃபண்டியும் லியோவும் இருக்க, வேலடே ஹதீஜா ஹுரப் உள்ளே வராங்க. ராயல் ஃபேமிலியோட லேடிஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி நசு எஃபண்டி திரும்பி நிற்க சொல்கிறாரு லியோவை. சாதிகா சுல்தானை மீட் பண்ணுறா. உள்ளே வந்து அவரோட வஸ்திரத்தில் முத்தம் கொடுக்குறா. அப்படியே சுல்தான் அவரோட ஹஸ்பண்டை கொன்னதை நினச்சி பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சாதிகா சுல்தானை என்ன பண்ணுனா, லியோ ஹுரம்மை பார்த்தாரா இல்லையா, மெஹமத் தண்ணிக்கு பக்கத்தில் விளையாடிட்டுருக்கான், அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் அரசடு வ்ளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.